நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நலன் தரும் நவராத்திரி. நலன் தரும் நவராத்திரியில நம்ம இன்னைக்கு ஆறாவது நாள்ல இருக்கோம். ஆறாவது நாள் அப்படின்னு பார்க்கும்போது மகாலட்சுமி தேவிய பூஜை செய்யக்கூடிய இறுதி நாள் அப்படின்னு சொல்லலாம். சோ இன்னைக்குதான் வந்து நம்ம மகாலட்சுமி தேவிய மூன்று நாட்களும் தொடர்ந்து வழிபட்டு வந்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு மூன்றாவது நாள். சோ இந்த மூன்றாவது நாள் சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். கொலு அப்படின்னாலே ஒரு கெட் டுகெதர் அப்படின்னு சொல்லலாம். சோ கெட் டுகெதர் அப்படின்னா வைக்கிறதுக்கு இப்ப இருக்கிற நம்ம இந்த அதுவும் அவசரமான உலகத்துல நமக்கு நேரமும் கிடைப்பது கிடையாது. சோ அது மாதிரி யாரோடையும் பேசுவதற்கான சந்தர்ப்பங்களும் கிடைக்கிறது கிடையாது. ஆனா இப்ப இந்த நவராத்திரியுடைய ஒன்பது நாட்களும் பாருங்களேன், எல்லாரும் ஒருத்தங்க வீட்டுக்கு போயிட்டு வருவோம். அண்ட் போகும்போது சும்மாவா போவோம், ஆபீஸ் கிளம்பும் போதே அவ்வளவு அழகா ரெடி ஆகும். சோ இப்ப வந்து நமக்கு தெரிஞ்சவங்க வீடு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு எல்லாம் போகும்போது நம்ம கிட்ட வாங்கின அழகழகான புடவைகள் நகைகள் இதெல்லாம் போட்டுட்டு போகும்போது மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அண்ட் அவங்க எல்லாம் ஒரு பத்து பெண்கள் கூடி இருக்கும் போது ஒரு ரெண்டு பெண்கள் பேசினாலே அவ்வளவு விஷயங்கள் கிடைக்கும். சோ ஒரு பத்து பதினஞ்சு பேர் கும்மலா கூட்டமா சிரிச்சு பேசுவதும் நிறைய சாமி பாடல்கள் எல்லாம் பாடும் போது கேட்கறதுக்கும் பாத்தீங்கன்னா அந்த வீடே வந்து அப்படியே ஒரு டிவைனா மாறிடும். சோ அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமான தரக்கூடிய ஃபெஸ்டிவல் தான் இந்த நவராத்திரி திருவிழா. இந்த நவராத்திரி திருவிழாவை பத்தின ஏராளமான விஷயங்களை இன்றைக்கு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வேலூர்ல இருக்கக்கூடிய திருமலைக்கோடி கோவில தான் பார்க்க போறோம். சோ நம்ம ஒவ்வொரு நாளுமே இந்த நவராத்திரி அதுமா ஒவ்வொரு ஆலயத்துக்கு சென்று அங்க இருக்கிற கோவில் பத்தின சிறப்புகள் எல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த திருமலைக்கோடி கோவிலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோவிலுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தியும் அண்ட் இந்த கோவிலுடைய சிறப்புகள் சொல்வதோடு மட்டும் இல்லாம மகாலட்சுமி தேவி பத்தின பல விஷயங்களையும் பகிர்ந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, வழக்கம் போல நமக்காக ஒரு அற்புதமான சுவாமி பாடலையும் பாட இருக்காங்க திருமதி சுஜித்ரா அவர்கள். லக்ஷ்மி அனந்த லக்ஷ்மி லகுவர ஸ்ரீ மகாலட்சுமி, 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 லக்ஷ்மி அனந்த லக்ஷ்மி. அஷ்டலக்ஷ்மி ஆனந்த லக்ஷ்மி அன்பர் துன்பம் அகற்றும் மன்னை, 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 லக்ஷ்மியை அனந்த லக்ஷ்மி லகுவர ஸ்ரீ மகாலட்சுமி, லக்ஷ்மியை அனந்த லக்ஷ்மி லகுவர ஸ்ரீ மகாலட்சுமி, லக்ஷ்மியை அனந்த லக்ஷ்மி. வைபவ லக்ஷ்மி ராஜலக்ஷ்மி யோகலக்ஷ்மி வைபோக லக்ஷ்மி, வைபவ லக்ஷ்மி ராஜலக்ஷ்மி யோகலக்ஷ்மி வைபோக லக்ஷ்மி, சுவலக்ஷ்மி சுக்ரஹலக்ஷ்மி எவ்வுயி பூமுயிராணி கைந்த, வைபவ லக்ஷ்மி ராஜலக்ஷ்மி யோகலக்ஷ்மி வைபோக லக்ஷ்மி, சுவலக்ஷ்மி சுக்ரஹலக்ஷ்மி எவ்வுயி பூமுயிராணி கைந்த, லக்ஷ்மி அனந்த லக்ஷ்மி லகுவர ஸ்ரீ மகாலட்சுமி, லக்ஷ்மி அனந்த லக்ஷ்மி லகுவர ஸ்ரீ மகாலட்சுமி, லக்ஷ்மி அனந்த லக்ஷ்மி 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 பரதேவதை. அற்புதமான கஷேத்திரங்கள்ல கோலாப்பூர்ல எப்படி இருந்தா அப்படின்னு பாக்குறோம், மும்பை மகாலட்சுமியாக எப்படி இருந்துருக்கா,
பெசன் நகர்ல மகாலட்சுமியாக அஷ்டலக்ஷ்மிகளாக எப்படி அனுகிரகம் பண்ணிருக்கா அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். அடுத்தாப்ல மகாலட்சுமி வீற்றிருக்கக்கூடிய ஒரு உன்னதமான க்ஷேத்திரம் எது அப்படின்னு பார்த்தா வெள்ளூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல திருமலை கோடி அப்படிங்கிற க்ஷேத்திரம். இந்த திருமலை கோடிங்கிற க்ஷேத்திரம் கைலாசகிரி அப்படிங்கிற பர்வதத்துக்கு கீழே இருக்கு. இந்த கைலாசகிரிங்கிற பர்வதத்துல எத்தனையோ முனிவர்களும் தேவர்களும் கூடி இருந்து மகாலட்சுமியை தியானித்ததாக வரலாறுகள் சொல்கின்றது. முனிவர்கள் எல்லாம் அங்க தபஸ் பண்ணிருக்காளாம். ஏன்னா தபஸ் பண்ணணும்னா அந்த இடத்துக்கு சில முக்கியமான ஒரு வலிமையான காரணங்கள் இருக்க வேண்டும். காரணங்கள் எப்படி அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல, அதாவது ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை உண்டு, வைப்ரேஷன் அப்படின்னு சொல்றது உண்டு. அந்த அதிர்வலைகளானது நல்லபடியாக இருந்தால்தான் அந்த தபஸ் பலிக்கும், சித்தியாகும். முனிவர்களுக்கு ஒரு இடத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இந்த இடத்துல தபஸ் பண்ணலாமா கூடாதா, தபஸுக்கு உகந்த இடமா இது அப்படிங்கிறது தெரியும். அப்படி முனிவர்கள் எல்லாரும் விரும்பி தபஸ் பண்ணலாம்னு வந்த இடம் தான் இந்த கைலாசகிரி பர்வத்தமானது. அந்த கைலாசகிரி பர்வத்தத்துல முனிவர்களுடைய தபஸ்ல ரொம்ப மகிழ்ச்சியுற்ற மகாலட்சுமியானவள் அவர்களுக்கு தரிசனம் கொடுத்து அவர்கள் வேண்டிய வரங்களை எல்லாம் அள்ளி தந்தாளாம். ஐஸ்வர்ய லட்சுமியாக அவர்கள் என்ன எல்லாம் கேட்கிறாளோ அது எல்லாத்தையுமே தரா. ஐஸ்வர்யம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் செல்வம் மட்டும்தான் ஐஸ்வர்யம் அப்படின்னு, உண்மை அது கிடையாது. உண்மையான ஐஸ்வர்யம்ங்கிறது எது அப்படின்னு பார்த்தா ஞானம் அப்படிங்கிறது தான். மகாலட்சுமியானவள் ஞான லட்சுமியாகவும் இருந்திருக்கா. அப்படி ஞான லட்சுமியாக முனிவர்களுக்கெல்லாம் வரம் கொடுத்த க்ஷேத்திரமானது இந்த கைலாசகிரி பர்வத்தம். அங்க இருக்கக்கூடியதுதான் திருமலை கோடிங்கிறது. இப்போ பரதேவதையானவள் நாராயணிங்கிற ரூபத்தை எடுத்துட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீபுரம் அப்படிங்கிற க்ஷேத்திரம் தான் திருமலை கோடின்னு பூர்வத்துல அழைக்கப்பட்டு வந்தது. இந்த ஸ்ரீபுரம்ங்கிற க்ஷேத்திரம் அங்கு இருக்கக்கூடிய சக்தி அம்மாவினுடைய ஞான திருஷ்டியில மகாலட்சுமி எப்படி வரணும்னு ஆசைப்பட்டாலோ அது போல வந்த அந்த க்ஷேத்திரம் தான் ஸ்ரீபுரம். அங்க இருக்கக்கூடிய அந்த நாராயணி ஆனவள் சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் ஞானத்தையும் ஒரு சேர தரக்கூடியவளாக இருந்திருக்கா. என்னென்ன செல்வங்கள் உண்டோ அத்தனை செல்வங்களையும் தரக்கூடிய தேவியாக ஸ்ரீபுரத்துல இருக்கா. ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்ரீபுரமானது பொற்கோவிலாக இருக்கு. மகாலட்சுமிக்குன்னு இருக்கக்கூடிய பொற்கோவில் இந்தியாவிலேயே இந்த க்ஷேத்திரம் தான் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் இதுல என்ன அப்படின்னு பார்த்தா இந்த க்ஷேத்திரமே ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கும். நம்ம நடந்து போற அந்த வழியானது ஸ்டார் போல இருக்கும். ஸ்ரீ சக்கரத்துக்கு பிரதானமே அதுதானே. அந்த ஆறு கோணங்கள் ஷட்கோண யந்திரம்னு தான் சொல்லுவோம். அந்த ஷட்கோண யந்திரம் எவ்வளவு பலன் கொடுக்கிறதோ அது போல ஷட்கோண ரூபத்துல இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீபுரத்துல அம்பாள பிரார்த்தனை பண்ணிட்டே நம்ம நடந்து போனா நாராயணியானவளை தரிசனம் பண்ண முடியும், அவளுடைய பேரருளை பெற முடியும் அப்படிங்கிறதுக்காகவே நல்ல விதமான அதிர்வலைகள் எல்லாம் கிடைக்கணுங்கிறதுக்காகவே இந்த கோவில் அந்த மாதிரி அமைக்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய கோவில், தூய்மைக்கு அதீத்தமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கோவிலாக இருக்கு. இந்த இடத்திலேயே ஒரு புத்து அம்மன் கோவிலும் உண்டு. அங்க இருக்கக்கூடிய சக்தி அம்மா தன்னுடைய ஞான திருஷ்டியின் மூலமாக இன்றைய தினம், அதாவது ஒரு சரியான தினத்தன்று புற்று ஒன்று வரப்போகின்றது அப்படின்னு சொல்ல அன்றைய தினம் அந்த புற்றில் அம்மன் தோன்றினாளாம். அதே போல ஒரு லிங்கமும் தோன்றுகின்றது. இப்படி புற்று அம்மன் ஸ்வயம்பு லிங்கம் கோவில்னு அந்த க்ஷேத்திரத்துல எல்லாமே உண்டு. அத்தனையும் இருந்தால் கூட நாராயணி நமோஸ்துதே அப்படின்னு நம்ம எல்லாம் பிரார்த்தனை பண்றபடிக்கு அங்கு இருக்கக்கூடிய அந்த நாராயணி தேவியானவள் சகல விதமான நம்ம என்ன வரங்கள் எல்லாம் கேட்கிறோமோ அத்தனையும் தரக்கூடிய வரத தேவதையாக இருக்கா அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அப்பேற்பட்ட ஸ்ரீபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த நாராயணி தேவியை, அந்த அம்மாவை நாம் அத்தனை பேரும் பிரார்த்தித்து அவருடைய பேரருளை பெறுவோம். சோ இப்ப நம்ம நலன் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியில பார்க்க போறது திரு மகேஷையர் அவர்கள் நமக்காக நிறைய ஆன்மீக தகவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்னெல்லாம் சொல்ல போறாங்க அப்படின்றதையும் கேட்கலாம். அண்ட் வந்து எல்லாருடைய வீட்லயும் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி வாசம் செய்யணும் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா லட்சுமி இருந்தா மட்டும்தான் அந்த வீட்டுல செல்வ வளம் செழித்து இருக்கும் அப்படின்னு சொல்வாங்க. சோ அப்படிப்பட்ட லட்சுமி தேவிய நம்ம எப்படி பூஜை பண்ணணும், என்ன மாதிரியான பொருட்கள் எல்லாம் வச்சு பூஜை செய்யலாம் அப்படிங்கறத நமக்காக சொல்லிக் கொடுக்க போறாங்க திரு மகேஷையர் அவர்கள். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ். இது நவராத்திரி திருவிழா. இந்த நவராத்திரி திருவிழால
இப்ப மகாலட்சுமியினுடைய சிறப்புகள் பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மகாலட்சுமி அம்பாள், மகாலட்சுமி அம்பாள் இவள் கருணை என் மேல படப்படாதா, அம்பாளுடைய கருணை எங்க வீட்டுக்கு வந்துடப்படாதா அப்படின்னு ஏங்கின்னு இருக்கிறவா ஏராளமான பேர். அம்பாளுடைய கருணை இருந்ததுன்னா போடும், எல்லா காரியங்களையும் வெற்றி அடைகிறதுக்குண்டான ஒரு சூக்ஷமம் தான் அஷ்டலக்ஷ்மி வழிபாடுன்னு சொல்லுவா. தை மாச வெள்ளிக்கிழமையும் நம்ம பண்றதுண்டு, அதே மாதிரி ஆடி வெள்ளிக்கிழமையும் லக்ஷ்மியனுடைய வழிபாடு. அம்பாளுடைய விசேஷங்கள் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னா, ஆடி மாசத்துல வரக்கூடிய பூரங்களும் விசேஷமானது. ஆக இந்த அம்பாளை வழிபடுறதுக்கு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னா, மஞ்சள் கிழங்கு, இந்த மஞ்சள் கிழங்கு, ரவிக்கை இதெல்லாம் வச்சு எட்டு பேருக்கு வீட்டுல அஷ்டலக்ஷ்மியாக பாவித்து அஷ்டலக்ஷ்மிக்கு அர்ச்சனைகள் எல்லாம் செய்து, சந்தான லக்ஷ்மி, தைரிய லட்சுமி, வீரியலட்சுமி, விஜயலட்சுமி, இது போன்ற அம்பாளுடைய லக்ஷ்மி நாமங்கள்லாம் சொல்லி எட்டு சுமங்கலிகளை வீட்டில் கொண்டு வரும். அந்த எட்டு சுமங்கலியும் உட்கார வச்சு அவளுக்கு ரவிக்க துணி, மஞ்சள் கிழங்கு, அரைச்ச மஞ்சள் கிழங்கு, மல்லி புஷ்பம், வாசனை கொண்ட புஷ்பங்கள், அதே போன்று பால் பாயசம், பஞ்சாமிரதம் போன்ற விசேஷ திரவியங்கள்லாம் நைவேத்தியம் பண்ணுறது இந்த நவராத்திரியில் ரொம்ப விசேஷம். அப்படி நைவேத்தியம் பண்ணி அதை எல்லா சுமங்கலிகளுக்கும் விநியோகம் பண்ணி அவ மனதார்க தீர்க்க சௌபாகியமா இருக்கணும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணாலே போதும், எல்லா காரியங்களையும் ஜெயிச்சு விடணும். எல்லா காரியங்கள்லையும் வெற்றி தான், எல்லா காரியங்கள்லையும் ஜெயிச்சு வீட்டில் செல்வ செழிப்பு கூடி வரும். மகாலட்சுமி பூஜை அப்படிங்கிறத நிறைய பேர் வீட்டில் வார வாரம் பண்ணிட்டு இருக்குது, தினம் தினம் பண்ணிட்டு இருக்குது. இன்னைக்கு செல்வம் இல்லாத ஒரு இடம் எங்க அப்படின்னு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல லக்ஷ்மி இல்லாத இடம் செல்வம் இல்லாத இடமா மாறிடுறது. லக்ஷ்மி கடாட்சம் கிடைச்சிருது அப்படின்னு சொன்னா செல்வ செழிப்போடு இருக்கிறதுக்கு உண்டானதா இருக்கு. ஏராளமான பேர் உழைக்கிறோம், இன்னைக்கு கஷ்டப்படுறவா இருக்கா, எதற்காக கஷ்டப்படுறா சார், மாதமான எனக்கு சம்பளம் வாங்குற, சம்பளம் வாங்கினோடனே எனக்கு உடனே விரயமாயிடுறது சார், 10 தேதி 15 தேதி ஆனா உடனே செலவாயிடுறது, அம்பாளுடைய கருணை எங்களுக்கு கிடைக்காதா. எத்தனை பெண்கள் பார்த்துட்டேன்னா, நான் வரும்பொழுது பார்த்துட்டேன்னா ஆபரணத்தோட வந்தேன், இன்னைக்கு பார்த்துட்டேன்னா எல்லாம் பேங்க்ல தான் இருக்கு, எல்லாம் நிறைய அடமானம் தான் வச்சுட்டு இருக்கேன், இதெல்லாம் போகிறதுக்கு எனக்கு அம்பாள் கிருப கடாட்சம் கிடைக்காதா, தீராத பிரார்த்தனைகள்ல நிறைய பேர் பிரார்த்திக்கிறது உண்டு, என்னுடைய குடும்பம் சிரமம் இல்லாத இருக்கிறதுக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகம் வேணுமே, தெய்வத்தினுடைய அனுகிரகம் வேணும், எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படிங்கிற எண்ணங்கள் கொண்டவா லக்ஷ்மி பூஜை செய்தான்னா, அதுவும் இந்த நவராத்திரி சமயம் மகாலட்சுமி ஆராதனை செஞ்சானா சட்டுன்னு வந்து அனுகிரகம் பண்ணுவாளாம். அஷ்டலக்ஷ்மி வழிபாடுல நவராத்திரியில முதல் 3 நாட்கள் துர்காம்பாலும், அடுத்த 3 நாட்கள் வரக்கூடிய லக்ஷ்மி அம்பாளை பிரார்த்தனை பண்ணும் பொழுது நம்பாள் லக்ஷ்மி சுரூபமாக சுமங்கலியாக கன்னியா குழந்தைகளாக அனுகிரகம் பண்ணுவாள், பாலா திரிபுர சுந்தரியாக அனுகிரகம் பண்ணுவாள். அப்படி அனுகிரகம் பண்ணக்கூடிய அந்த லக்ஷ்மி அம்பாள் எல்லா வளன்களையும் செல்வத்தையும் அனுகிருவாள். லக்ஷ்மி அம்பாளுடைய அஷ்டோத்தர நாமார்ச்சனை, லக்ஷார்ச்சனை, அம்பாளுக்கு மல்லி புஷ்பத்தினால அர்ச்சனை பண்றது, பிரகிருத்தீனமா விருகிருத்தீனமா வித்யாயனமா சர்வபூதேத பிரதாயனமா ஸ்ரத்தாயனமா விபூத்தீனமா சுரப்பீனமா பரமாத்மிகாயனமா ஸ்வசையே நம ஸ்வதாயனமா சுதாயனமாக சொல்லி பெருமாளே தன்னுடைய ஹிருதயத்துல அம்பாளுக்கு இடம் கொடுத்துருக்கார். பெருமாளே அம்பாளுக்கு ஹிருதயத்துல இடம் கொடுத்துருக்கார். அப்பேற்பட்ட அம்பாளுக்கு நம்மளுடைய வீட்டுல கொழு படிகள்ல, அந்த கொழுவுல அவ வந்து உட்கார்ந்து ஆசிசந்து அனுகிரகம் தந்து கமலாத்மிகாவாக விஷ்ணுவின் பத்தினியாக அனுகிரகம் செய்யக்கூடிய அந்த அம்பாளை பிரார்த்தனை செய்யக்கூடிய அற்புதமான தினம் இன்று. இந்த நவராத்திரி என்று விரதம் இருந்து வழிபடுறனே, இந்த விரதத்துக்கு ஒரு அனுகிரகம் கூட அம்பாள் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ராஜராஜேஸ்வரியாக சாமுண்டியாக அனுகிரகம் செய்யக்கூடிய அற்புதமான நாள் இன்று. இதை சொல்ல சொல்லவே அம்பாளை பத்தி சிந்தனை பண்ண பண்ணவே லக்ஷ்மியுடைய திவ்ய கடாட்சம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சு நம்ம அனுகிரகம் பூர்ணமாக இந்த நவராத்திரி அன்னைக்கு பெறக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். நவராத்திரியை பற்றியும் நவராத்திரியில் மகாலட்சுமி பூஜை ஆராதனை பற்றியும் இன்று கேட்டோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். கோவில்கள்
கோவில் குழு பார்க்கறது அப்படின்னாலே ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதோட சேர்த்து நமக்கு பிரசாதங்களும் கிடைக்கும். கோவில் பிரசாதத்துக்கு நிகர் எதுவுமே இருக்க முடியாது. அங்க செய்யற பிரசாதங்கள்ல மட்டும்தான் அந்த ஒரு மனமும் ஒரு தெய்வீக கடாட்சமும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ அதோட சேர்ந்து நம்ம ஜாலியா குழு பார்த்தா எப்படி இருக்கும்? சோ இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு அழகான கோவில் குழுவை தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். இன்னைக்கு இந்த கோலாகல கொலு பகுதியில நாம பார்க்க போறது சென்னை டி நகர்ல இருக்கிற முப்பாத்தம்மன் கோயில்ல நடைபெற்ற நவராத்திரி கொலுவை தாங்க. நம்ம முப்பாத்தம்மன் கோயில்ல மொத்தம் 11 படி உள்ள கொலு வச்சிருந்தாங்க. அந்த 11 படி மட்டும் இல்லாம கோயிலை சுத்தி 3 படி வச்சு அதுல ஃபுல்லா அம்மன் சிலை வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படிகளோட சேர்த்து பார்க்கும் வச்சிருந்தாங்க. பார்க்னா வெறும் பார்க் இல்லைங்க, கிட்டத்தட்ட சென்னையோட மேப்னே சொல்லலாம். இந்த பார்க்ல நம்ம சென்னையோட நேப்பியர் பிரிட்ஜ், முக்கியமான இடங்களுக்கான கிலோமீட்டர் போர்டு, வண்டலூர், மெரினான்னு நம்ம சென்னையே சுத்தி காட்டியிருந்தாங்க. இந்த பார்க்லயே ரொம்ப ஹைலைட் என்ன தெரியுமா? நம்ம முப்பாத்தம்மன் கோயில் தாங்க. முப்பாத்தம்மன் கோயில அப்படியே இந்த பார்க் செட்டப்ல ரொம்ப அழகா செஞ்சிருந்தாங்க. இந்த கோயிலில் வருடம் வருடம் நவராத்திரி உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. 9 நாளுக்கும் இந்த கோயிலில் விதவிதமான அலங்காரங்கள் செய்திருக்கோம். அதாவது நாங்கள் பார்க்க வந்து சென்னை, இந்த சென்னையில் இருக்கிற கோவில்லையே ரொம்பவும் அற்புதமாக நாங்கள் செஞ்சிருக்கிற பார்க்கு, அம்மனுடைய மலைகள், மேற்கொண்டு புதுவிதமான அலங்காரங்கள், பொம்மைகள் எல்லாம் இந்த வருஷம் புதுமையாக நாங்கள் செய்து வருகிறோம். எல்லா வருஷமும் செய்கிறோம், இந்த வருஷம் அதை விட ஒரு புதுமையாக நாங்கள் செஞ்சுருக்கிறோம். பார்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற சிட்டியை அப்படியே இந்த பார்க்கில் கொண்டு வந்திருக்கிறோம். அப்புறம் இந்த கொலு விளையாட்டோட சேர்த்து நல்ல விஷயங்களையும் குழந்தைகளுக்கு சொல்லித்தர உதவியா இருக்குங்க. சில அம்மாக்கள் கொலுவை பார்த்து அருமையான கதைகளை எல்லாம் அவங்க குழந்தைகளுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. இங்க அரச மரத்தடியில ஆரம்பிச்சு நம்ம ஸ்கூல் கல்ச்சர் எப்படி கான்வென்ட் வரைக்கும் டெவலப் ஆகியிருக்குன்னு அழகா சொல்லி இருந்தாங்க. நம்மை காக்கக்கூடிய தெய்வங்களை எப்படி நம்ம கொலுல வச்சு வணங்குறோமோ அதே மாதிரி நம்ம நாட்டை காக்கக்கூடிய ராணுவ வீரர்களுக்கும் இந்த கொலுல ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்க. நான் இங்கே இந்த டி நகரில் தான் இருக்கோம். நாங்கள் இந்த முப்பாத்தம்மன் கோவிலில் கடந்த 15 வருஷமாக கொலு வச்சுட்டுருக்கா. இங்கே ஒரு வருஷமும் ஒரு தீம் வச்சு ரொம்ப அழகாக கொலு வைப்பா. நாளுக்கு நாள் இந்த பொம்மையினுடைய எண்ணிக்கையும் இந்த அழகும் கூடிட்டு தான் போகிறது. அதோடையும் சாயந்தரம் ஒரு கச்சேரி. இந்த கோவிலில் கொலு வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல். ஆக்சுவலி கொலு வந்து எதுக்கு வைக்கிறது அப்படின்னு சொன்னால், இப்போல்லாம் எல்லோரும் போனாக்கா ஒரு கெட் டுகெதர் மாதிரி தான். உத்திராத்துக்கு எல்லோரும் இல்லை, ஒரு வீட்டுக்கு எல்லோரும் போகணும், உங்கள் ஒரு மங்களகரமாக அவளுக்கு எல்லாம் கொடுக்கணும், வெத்தலை பாக்கு பழம், அதுக்காக தான் இந்த பழக்கத்தை. இல்லாட்டிக்கா ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறதே இல்லை இந்த மெக்கானிக் லைஃப்பில். ஸோ இதை ஒரு சான்ஸ் வச்சுட்டு எல்லாத்துக்கும் எல்லோரும் போகலாம், எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு ஒரு மங்களகரமாக. அதோட நம்ம வீட்டில் கொலு வைக்கிறதுனால எல்லா தெய்வ சாயி நித்தியமும் நமக்கு கிடைக்கும், நம்ம நல்ல செல்வாக்காக இருக்கலாம், நல்ல செல்வம் செழிப்பும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் கொலு வைக்கிறது. ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்க ஃப்ளாட்டில் இருக்கிறவங்களே ஒருத்தர் பார்த்துக்காதனால எல்லோரும் இதில் ஒரு சான்ஸ் வச்சுன்னு கூப்பிட்டு நல்லா செலிப்ரேட் பண்ணலாங்கிறதுக்காக தான் கொலு வைக்கிறது. இந்த நவராத்திரி நாட்கள்ல வரக்கூடிய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் பிறந்த நாளை நினைவு கூறும் விதமாக ஒரு காட்சி அமைச்சிருக்காங்க.
சரி நேர்களே, இன்றைக்கு நலன் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியில நவராத்திரியுடைய ஆறாவது நாளையும் வழக்கம் போல சிறப்பா கொண்டாடி முடிச்சிட்டோம். சோ இதே மாதிரி மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.